ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிஷ்ட் ஏஜெண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொரோனா லாக்டவுன்லேருந்து நமக்கு வந்து இந்த லோனுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே வந்தால் இருக்குது. நமக்கு வந்து வேலை இல்லாத காரணத்தினால தான் வந்து நம்ம வந்து இந்த ஆன்லைனில் லோன் வந்து எடுத்தோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கிஷ்ட், ருஃபிலோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக தான் வந்து லோன் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ன வரைக்கும் வந்து அந்த கிஷ்டத்தில் வந்து லோன் வந்து எடுக்கிற வந்து நபர்கள் வந்து இருந்து தான் இருக்காங்க. ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு கொண்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ லோன் எடுத்து அந்த கட்டும்போது தான் வந்து நமக்கு வந்து அப்போ தெரியும் எவ்வளோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கிஷ்டத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான், ருஃபிலும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் கம்பெனி தான். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த கிஷ்ட் லோன் ஏஜென்ட் வந்து என்னுடைய வீட்டுக்கு வராங்க, எனக்கு வந்து பயமாக இருக்கு, நான் எல்லா நேரம் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து மிரட்டுறதுக்கு நமக்கு வந்து ரூல்ஸே கிடையாது. நம்ம லோன் எடுத்தோன்னா அந்த லோனை மட்டும் தான் கேட்கணும். முதல்ல வந்து அந்த லோன் ஏஜென்ட் வராங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முதல்ல விசாரிங்க, கிஷ்ட் லோன் ஏஜென்ட்டான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து பேசி கொடுங்க. ஸோ ஐடி கார்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய நீங்கள் வந்து கிஷ்டத்தில் வந்து ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரூஃப் வந்து காமிக்க சொல்லுங்கள், அவங்களுடைய ஐடி கார்டை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் வந்து நீங்கள் கொடுத்து தான் வந்து லோன் வந்து எடுத்திருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குதா டேட்டா பேஸ்லான்ட்டு, ஏன்னா அவங்களுக்கும் சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க, அதில் அதில் தான் வந்து செக் பண்ணுவாங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, லோன் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு, நம்மளுடைய நேம்ஸு. வேறு அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் வந்து பே பண்ணால் போதும். நீங்கள் 5000 ரூபா எடுத்தீங்கன்னா அந்த 5000 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் டியூ அமௌண்ட்லாம் வந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இந்த லாக்டவுன்னால் நமக்கு வந்து வேலை இருக்காது, அதனால் வந்து நம்ம வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு. ஸோ இஎம்ஐ அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கே வந்து கஷ்டம் தான் நமக்கு. நீங்கள் வந்து டைம் கேளுங்கள், வந்தாங்கன்னா இவ்வளோ நாளில் வந்து என்னால் கட்ட முடியும் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம்னா 2 மாதம் டைம் கேளுங்கள். டைம் கேளுங்க, ஏன்னா டைம் கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் வந்து அந்த டைமுக்கு வந்து வருவாங்க அவங்க வந்து. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து என்னால் எப்போ முடியுமோ நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்குன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வந்து வாங்குங்க. ஸோ இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு டைம் வந்து கேட்க தான் செய்வாங்க, ஒரு 3 மாதம்னா 3 மாதம். ஆனால் ஓவர் டியூ வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். என்னுடைய இஎம்ஐ அமௌண்ட்டு வந்து கட்ட முடியும், என்னால் வந்து அதுக்கு மேலே வந்து பே பண்ண முடியாது. அப்படியே வந்து உங்களை மிரட்டுறாங்கன்னா நீங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி நான் வந்து லோன் எடுத்தேன், எனக்கு வந்து ஓவர் டியூ வந்து அதிகமாகிடுச்சு, என்னால் வந்து கட்ட முடியாது அப்படின்ட்டு. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். லோன் ஏஜென்ட் வந்து வராங்க கிஷ்ட் அண்ட் ருஃபிலோவில் வந்து. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து சொல்லி வந்து இருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஏஜென்ட் வந்து வராங்க, வீட்டில் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு. பிளாக்மெயில் பண்ணுறது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வேலையே கிடையாது. நம்மள்ட்ட வந்து லோன் வசூல் பண்ணுறது தான் வேலை. நம்மளை வந்து த்ரெட் பண்ணுறதோ பயமுறுத்துகிற வகையில் எதுவும் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அந்த மாதிரி லோன்காரங்க மேலே. நீங்கள் அதனால் வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து பே பண்ணால் போதும். ஓவர் டியூ அமௌண்ட்டை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். 5000 ரூபா எடுத்திங்கன்னா 5000 ரூபா மட்டும் பே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிஷ்டத்தில் வந்து லோன் வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.